ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து அந்த கேமியோட ஆக்சஸ் கார்டை எடுத்துட்டு வந்தா இல்லையா, அப்ப வந்து இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு பொண்ணு கூட இவ்வளவு ஃபைலை கொடுத்து அங்க வெய்யனை ஏமாத்தினாலே அவ என்ன அனுப்புறானே, ஆக்சுவலா கேமியோட இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வேற இடத்துக்கு மாத்த போறாங்களாம், அதனால மிஸ்டர் ஜாங் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. சோ இப்ப ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மாத்தி வேற எங்கன்னா எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்குள்ள இவ இதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசித்து வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறது. கரெக்டா ஹீரோ கார்ல வந்து நிக்கிறான், அவன் வந்து லிங்க பாக்குறதுக்காக வந்திருக்கான் போல. உடனே இவளும் என்ன பண்றானா, வேகமா போய் ஹீரோட கார்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்றியா அப்படின்னும் போது, நீ தான் டேட்டுக்கு லிங்க் கூட வந்திருப்பியே, ஏன் அவன் கூட போலியா அப்படின்னு சொல்லி இவன் கோபமா கேக்குறான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, இல்ல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்கு ஏன் ஊர்ல மட்டும் டிராப் பண்ண அப்படின்னு கேக்குறா. இவங்க கரெக்டா அங்க போய் நிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜாங்குமே அப்பதான் ரீச் ஆகுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வரல, ஹீரோயின் மட்டும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உள்ள வர, அவங்க நேரம் அந்த ரூம் அவ போனா இல்லையா அதே ரூம்குள்ளதான் போறாங்க. அங்க சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ், இது இங்கே இருக்கட்டும், இதை வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில போறாங்க. அவங்க வெளியில போன உடனே ஹீரோயின் நேர போய் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன், அவளோட நம்பர் வந்து நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அதே டைமுக்கு ஹீரோயின் தேடி வந்த ஃபைலே இங்க அவ கைக்கு கிடைச்சிருது. கிடைச்சிருச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறா, பாத்தா அந்த ஜாங்க அவனோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிடறான், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீயும் எல்லாத்தையும் மறந்துட்ட, நாங்களும் அப்படியே சைலண்டா விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா நீ வந்து சும்மா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல, இதுக்கு மேலயும் உன் உயிரோட விட்டா கண்டிப்பா நாங்க எல்லாருமே முட்டாளாயிடுவோம், அதனால வந்து இப்பவே நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டைய வச்சு ஹீரோயின் கழுத்தை இறுக்கிக்கிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு அங்க வந்துடுறான், வந்த உடனே அவளை காப்பாத்திடுறான். இருந்தாலுமே இந்த ஜாங் என்ன பண்றான்னா, அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஃபைல் வேணும், எனக்கு அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளேயே ஹீரோ முந்திக்கிட்டு வேகமா போய் அவனை துரத்தி பிடிச்சிடறான். ஆனா அந்த ஃபைல் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, நிறைய ரோட்ல போய் விழுந்துருது. அப்பவும் ஹீரோ வந்து வண்டி வர்றதையுமே பொருட்படுத்தாம ரோட்ல கடந்த ஃபைல் எல்லாத்தையுமே பொறுக்கிக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு உயிரோட எஸ்கேப் ஆகி வந்துடுறான். ஹீரோயினுக்கா ஹீரோ பண்ணது எல்லாம் பயங்கர ஒரு சந்தோஷம். வேக வேகமா ஓடி போய் ஹீரோ கட்டி பிடிச்சு முட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப வந்து உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயினும் எல்லாம் உண்மையை சொல்றா. அது அது நான் ஷைனி கிடையாது, எங்க அக்கா தான் ஷைனி. இவங்க பண்ண ஊழல் எங்க அக்கா கண்டுபிடிச்சிட்டான்றதுக்காக அவளை கொண்டுட்டாங்க. அதுக்கு நான் வந்து எவிடன்ஸ் கலெக்ட்
கேட்கிறான். அப்பாவை என்ன சொல்றானா, இல்லை நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கரெக்டாக கிடைக்கல, இது ஒன்று தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்க எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக வந்துட்டு அந்த பேப்பரை மொத்தத்தையும் கொளுத்திடுறேன். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன், எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு போட்டு இவனை ஒரு அடி அடிக்கிறா. அது உண்மையான எவிடன்ஸ் கிடையாது, அந்த ஃபைல் நீ தேடுற ஃபைல் கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு உன்னை பிடிக்கிறதுக்கான ட்ராப் தான். அதனால தயவு செஞ்சு நீ இதுக்கு மேலே சைலண்டாக இருந்த அப்படின்னா உனக்கு நல்லது. பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஜாங்குன்றவன் என்ன பண்றேன்னா, ஹீரோயினை அப்படியே பேக் சைட்லேருந்து அடிச்சிடுறான். ஏண்டா சும்மா நடிடானா, ஏண்டா என்ன உண்மையிலே போட்டு அடி அடினு அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமய கடுப்பாய் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ என்ன கேட்கறான்னா, நான் வீஏ மீட் பண்ணும், எப்போ நான் வீஏ மீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியல, அந்த ஆள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு மட்டும் அவன் சொல்றான். வேற யாரும் இல்லைங்க, நம்ம லிங்கு தான் வந்து வி. அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவ வந்து அவன் கூட இருக்கா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஒரு கவலையும் இல்லை, அவனே அவளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோ வந்து ஹீரோ நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டான் போல. அதனால இவன் என்ன சொல்றான்னா, என் கிட்ட அவன் சொன்னான், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவ்வதான் அவளா இருப்பாளோ, அவ வந்து நம்மளோட கம்பெனியிலதான் வேலை செய்யறான்னு சொன்னான், ஆனா அவ யாருன்னு இப்ப வரைக்கும் சொல்லல, அப்ப கண்டிப்பா இவதான் அவளா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனே வந்து கெஸ் பண்றான்.
இப்பதான் வந்துட்டு ஆக்சுவலா இவனோட பிளான் என்ன அப்படின்றதே காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயின் அவங்க அக்காவா எப்ப நடிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம ஹீரோவை கண்டிப்பா கொண்டு வரணும், அவனை வச்சு இவளை டீல் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து இவனோட பிளான். இவன் வியா நடிச்சுதான் வந்து ஹீரோ கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கான். பட் ஆனா வந்து ஹீரோக்கு வி வந்து நம்மளோட லிங்க் தான் அப்படின்றது தெரியவே தெரியாது இப்ப வரையில. அவன் வந்து என்ன சொல்றான்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவளோட பிரச்சனையை நான் முடிக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்களை நேர்ல மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஆனா அதுக்குமே அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். சோ இப்ப நடந்த எல்லாமே வந்து பக்காவா பிளான் பண்ணிதான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஆபீஸ்ல இருக்க பொண்ணை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னதே இவங்கதான். லிங்கோட செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னா, சார் இப்ப நடந்த எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்மனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏண்டா நான் வந்துட்டு பாத்ரூம் போறேன் அப்படின்னா கூட அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா என்ன, அவசியமா என்ன, உன்னோட எல்லை எதுவோ அதுலயே நில்லு, அதை மீறி நீ பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு செம்மையா திட்டுறான். எங்க ஹீரோயின பெட்லயே கட்டி போட்டுட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவ இப்பதான் கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறா. உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. எனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிற, நான் எதுக்காக இப்படி மாறினேன்னு நீ நினைக்கிற, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த வேலையை விட்டுட்டு ஒரு ஆபீஸ் வேலை பாருன்னு சொன்ன. நானும் அதுக்காக தான் இங்க வந்தேன், நானும் கஷ்டம்தான் பட்டேன், ஆனா அதுல கொஞ்சம் வந்துட்டு சில விஷயம் எல்லாம் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றான். உடனே மாறுக்குன்னு கைய புடிச்சு கடிச்சு விட்டுறா. அந்த ஜான் தானே அந்த வீங்கிறவன், அவனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, அவன் வீ கிடையாது, தெரியும் எனக்கு நான் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றேன்னு தோணுது உனக்கு அப்படின்ற எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா எனக்கு வேற வழி இல்லை, இது தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு உன்னை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவளோட கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் அப்படியே சமையா கிராண்ட் ஆயிட்டு தலைக்கணை வச்சு அப்படியே அம்மிக்கு கொன்னுலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு மனசு வர மாட்டேது. ஏய் ரொம்ப தேங்க்ஸ் பா என்ன கொல்லாம விட்டதுக்கு, நீ மட்டும் கொண்டு இருந்தேன்னு என்ன ஆகுறது சொல்லு, இன்னைக்கு பூரா ரொம்ப பிஸியா இருந்ததுல பயங்கர டயர்டா இருக்காங்க, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை இழுத்து புடிச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். மறுநாளுக்கு இவளை வந்து இவனே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, இவ வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டா, இவ ஷைனியா சைலண்டா இங்கேயே வேலை செய்வா அப்படின்ற மாதிரிதான் இவன் டீல் பண்ணிருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது இங்கேயே இருக்கணும், அவங்க அக்காவை யார் கொலை பண்ணான்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுதான் ஒரு எய்ம். இங்க இவன் பண்ற எல்லாத்தையும் வந்துட்டு அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னு நம்ம நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட மெசில வேற கிஸ் கொடுக்குறான். அதை பார்த்தா லிங்க் வேற பாத்துடுறான், அவனோட ஃபேஸே மாறி போயிடுது. அதை வந்து நம்ம ஹீரோவும் பாத்துறான், ஹீரோயினும் பாத்துறா. ஹீரோ லிங்க கூட்டிட்டு போயிட்டு எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இல்லடா அது இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இவன் போதும் போதும், நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத, எனக்கு நல்லாவே தெரியும், என் கூட அவ இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டா, அதனால அவளுக்கு இப்ப இருக்கிறது எல்லாமே புது லைஃப் தான், சோ அதுல நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு எனக்கு புரியுது, தயவு செஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடு, நான் இது எல்லாத்தையும் ஏத்துக்கணும் இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் வந்து எனக்கும் அவளுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லி உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், என்னால இப்போதைக்கு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போடா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல லிங்கக்காக ஒரே ஒரு சாக்லேட்டை மட்டும் வச்சுட்டு போயிடறான் ஹீரோ. அதையுமே எடுத்து அவன் சாப்பிட்றான். ஆனா அப்ப அவன் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு அவளோட ஃபேஸே தான் இவளுக்கும் இருக்கு, எனக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் வந்துட்டு உண்மையாதான் அவளை லவ் பண்ண இருக்கான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஃபாரின்ல பார்த்த பொண்ணு இதுதான், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னும் போதுதான் இவனுக்கு வந்துட்டு, ஓ அப்பனா இவன் வந்து 3 வருஷமா அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்,
அப்ப அதனாலதான் இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அவளை காப்பாத்தணும்ன்றதுல. சரி ஓகே, என்ன இருந்தாலுமே சரி, நம்ம அவளை முழுசா நம்ப முடியாது, அவளை நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு இவன் கிட்ட சொல்றான். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது டீம் லீடர் பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டி பண்ண போலாமா அப்படின்னு சொல்லி அவ ஜாலியா கேக்குறா. ஆனா ஹீரோயின் அந்த நிலைமையில இல்ல இல்லையா, இப்போதைக்கு எனக்கு மூட் இல்ல, நீ தான் நானும் அந்த அளவுக்கு க்ளோஸும் இல்ல அப்படின்னு சொல்றா. ஏ இத பாரு, நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா தயவு செஞ்சு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இன்னுமே என்கிட்ட பேசாம இருக்காத, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், நீயும் மறந்துடு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சி கேக்குறா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, சரி ஓகே ஆனா எப்பன்னு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, அவன் பேசுறது வெளியிலயே கேக்குது. அதாவது கேன்வுட்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்க்கு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியாவது இவன் கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த மீட்டிங்க்கு நம்மளும் போகணும் அப்படின்னு யோசிக்கிறான். இவன் டக்குனு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி, அங்கெல்லாம் நீ வரவே முடியாது, சான்ஸே இல்ல, கனவு கூட காணாது அப்படின்னு சொல்றான். நைட்டு வந்து ஹீரோயினுக்காக ஹீரோவை டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவளா வேண்டா வெறுப்பாதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இவனை சம்மதிக்க வைக்கணும், இவன் நம்மள மீட்டிங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு என்னென்னவோ பண்ற. உடனே ஹீரோ செம்ம காண்டாயிரா, இது பாரு நானா உன்ன தொடவே இல்லை, நீயாதான் வந்துட்டு என்கிட்ட இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் என்ன ஸ்டாப்பானு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து சோஃபால போட்டுறானா. அதுக்கப்புறம் இவளே கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அவன் ஷர்ட் பட்டனை கழட்டுறதுக்குள்ள இவன் என்ன பண்றானா, வேண்டாம் அப்படின்னு ஷர்ட்டையே கிழிச்சு விட்டாரா. அடுத்து நீ இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு எடுக்கையா, என்னால எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன எதுவும் பண்ணிடாம இருந்த சரி அப்படின்னு அங்க இருந்து ஹீரோ போயிடுறான். மறுநாள் ஆபீஸ்ல இருக்கும் போது நீங்க வந்து ஹீரோ என்ன பாக்குறதுக்காக வரான். வந்த உடனே இவன் என்ன பண்றானா, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்புறா. இது பாரு எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, நீ என்ன மறந்துட்ட, நீ இப்ப உன்னோட புது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அதை நானும் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால நீ இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றான். இதுதான் சாக்குன்னு இவன் என்ன பண்றானா, நீங்க இந்த கிளான் ரோட்ல நடக்கிற மீட்டிங்க்கு போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, நான் போறேன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு இன்விடேஷன் வந்ததா இல்லையான்னு தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, இல்ல ஆக்சுவலி ஹீரோ போறான், நானும் அவன் கூட போலாம் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன கூட்டிட்டு போக மாட்டான், சரி அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, சரி ஓகே நான் உனக்கு இன்விடேஷன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவனோட செக்ரட்டரிக்கு போன் பண்ணி இன்விடேஷனை ரெடி பண்ண சொல்றான். அப்ப இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு இன்னமும் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத ஹீரோக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுதான் நினைக்கிறான். அப்ப இவங்களோட ஆபீஸ்லயே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்ப எல்லாருமே ஹீரோ லிங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே இருக்காங்க. அங்க வந்துட்டு லிங்க் என்ன பண்றான்னா, ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்புறான், எனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருச்சு இன்னைக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினும் லிங்கும் பார்த்த ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாங்களா. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு டவுட் வருது, என்ன நடக்குது இங்கன்னு. சடனா இந்த பில்டிங்ல வந்து நெருப்பு பிடிச்சிடுது, அலாரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுது, எல்லாருமே அங்க இருந்து பதறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்ப ஹீரோயின கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்த உடனே ஹீரோயினால டக்குனு எழுந்துக்க முடியல, எல்லாரும் இடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அப்படியே காப்பாத்துறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இங்க இருக்க எல்லாரும் காப்பாத்து, கரெக்டா வந்துட்டு எல்லாரையும் கீழே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் போயிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இந்த டீம் லீடர் பொண்ணு என்ன சொல்றான்னா, ஹீரோயின் கிட்ட அந்த டெஸ்க் மேல ஒரு ஃபைல் இருக்கு, தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு வந்துரு, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே போய் அதை எடுக்கிறா. எடுக்கிற நேரத்துக்கு கரெக்டா பார்த்தா அங்க இருந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் விழுது. அதை வந்துட்டு இவன் லிங்க என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே அதை தடுத்து நிறுத்துறான். அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான்னா, கையில நல்லா அடிபட்டுடுது, அதை பத்தி பெருசா கவலைப்படாம இன்விடேஷனை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவனுக்கு பயங்கரமா வந்து வலி தாங்க முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் கைத்தங்களா கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு படிக்கட்டுல உட்கார வச்சு கையில என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறா. இவனுக்கு ஹீரோயினை பார்க்கும் போது அப்படியே ஷைனியோட ஞாபகம் வருது. அப்ப இவன் என்ன பண்றானா, அப்படியே அவ தலையில கை வச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோ ஒரு தாத்தாவை கூட்டிட்டு போறான், அவன் வந்து பாத்துறான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோவையும் பாத்துறாங்க. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.